பகிர்ந்து முயற்சி செய். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இஸ்ரேல் பாலிஸ்தான் போரை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நீ காலைல பார்த்தீங்கன்னா நான் நியூஸ் பேப்பர் வாங்கினேன், நியூஸ் பேப்பர் வாங்கின முதல் பக்கத்தை பார்த்தே வந்து ரொம்பவே ஷாக் ஆகிட்டேன். ஸோ இஸ்ரேல் பாலிஸ்தீன் வார் வந்து போட்டிருக்கு, 2 நாளில் 1000 பேர் வந்து இறந்து போயிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு கொடுமையான ஒரு விஷயமா தான் பார்க்கணும். எதனால இஸ்ரேலுக்கும் பாலிஸ்தானுக்கும் இடையில இவ்வளோ பெரிய ஒரு போர் வந்து வெடிக்குது? இதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாடு தான், அந்த நாட்டோட நிலம் தான் வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. ஸோ அந்த இஸ்ரேலில் பார்த்தீங்கன்னா ஜெருசலம் அப்படின்னு ஒரு சிட்டி இருக்குது. இந்த சிட்டி வந்து கிறிஸ்டின் மதம் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும், ஜூஸ் யூத மதம் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும், முஸ்லீம் மதம் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் ஒரு முக்கியமான ஒரு இடமா வந்து அந்த ஜெருசலம் சிட்டி வந்து இருக்குது. ஸோ நிலத்துக்காக பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய சண்டை வந்து போயிட்டு இருக்குது. எப்பையில இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1948 இருந்து இப்போ வரைக்கும் இந்த சண்டை வந்து போய்கிட்டே இருக்குது. ஸோ 1948 பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரன் வந்து இஸ்ரேல், அதாவது பாலிஸ்தீனை ரூல் பண்ணும் போத இஸ்ரேல் பாலிஸ்தீன் சொல்லி ரெண்டா வந்து பிரிச்சாங்க. எப்படி நம்ம இந்தியா ரூல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் வந்து பிரிச்சாங்களோ, அதே மாதிரி வந்து இஸ்ரேல் பாலிஸ்தான் சொல்லி ரெண்டா வந்து பிரிச்சாங்க. அப்படி பிரிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையோட வந்து பிரிச்சு வச்சிருக்காங்க. ஸோ மேப்லயே பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்குள்ள பாலிஸ்தீன் இருக்க மாதிரி வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா அந்த மேப்பே ரொம்ப டிஃப்ரெண்டாக வந்து இருக்கும். இந்த நில பிரச்சனை தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ மக்கள் வந்து செத்து போறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணமா இருக்குது. ஸோ இந்த தீவிரவாதம் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலஸ்தீன்ல ஹமாஸ் அப்படின்னு ஒரு தீவிரவாத அமைப்பு இருக்குது. அந்த அமைப்பு வந்து இஸ்ரேல் நாட்டை நாங்கள் ஃபுல்லாகவே அழிச்ச அந்த நிலத்தை நாங்கள் கைப்பற்றணும், எங்களோட நிலம் அது, அந்த நிலத்தை நாங்கள் கைப்பற்றணும்னு சொல்லி ஒரு ஹமாஸ் அப்படிங்கிற ஒரு தீவிரவாத அமைப்பு வந்து செயல்பட்டு இருக்கு. இந்த ஹமாஸ் தீவிரவாத அமைப்பு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் நாட்டுக்குள்ள போய் ஒரு மியூசிக் கான்சர்ட் நடந்திருக்கு. அந்த டயத்துல பார்த்தீங்கன்னா இஷ்டத்துக்கு பார்த்து திடீர்னு விமானத்துலேருந்து இறங்கி அப்புறம் மோட்டார் சைக்கிளில் போய் இந்த மாதிரி ரேண்டமாக நிறைய இடங்களில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்து வந்து சுட்டு தர மாதிரி வந்து சுட்டுருக்காங்க. ஒரு ஈவிறக்கவே பார்க்காம நிறைய மனுஷங்க, அப்பாவே ஜனங்கள் வந்து நிறைய பேர் வந்து சுட்டுருக்காங்க. இதனால வந்து இஸ்ரேல் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து டென்ஷன் ஆயிட்டாங்க. இஸ்ரேலோட பிரதமர் வந்து இதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து பாலஸ்தீனில் உள்ள அந்த காசா, அந்த எல்லையில் இருக்க அந்த காசா அப்படின்னு அந்த நகரத்தையே நாங்கள் துண்டா அழிக்க போகிறோம். ஸோ இதை வந்து ரொம்ப மிகப்பெரிய வெடிக்க போகுதுன்னு சொல்லிட்டு இஸ்ரேலும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ராக்கெட், கிட்டத்தட்ட 3000 ராக்கெட்ஸ் மேலே வந்து அது மேலே வந்து போட்டிருக்காங்களா, இந்த காசா அப்படிங்கிற அந்த சிட்டி மேலே வந்து போட்டிருக்காங்க. அங்கங்கே பார்த்தீங்கன்னா அங்கே வெடிச்சு செதறுது. ஸோ பில்டிங் எல்லாமே தரமட்டமாக நொறுங்கிட்டு இருக்குது. ஏகப்பட்ட மக்கள், நிறைய சின்ன சின்ன குழந்தைங்க முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா இந்த போரில் வந்து இறந்து போயிருக்காங்க. கிட்டத்தட்ட 2 நாளில் 1000க்கும் அதிகமான மக்கள் இறந்து போயிருக்காங்கன்னு சொல்லி ஒரு கணக்கு வந்து சொல்கிறாங்க. இது உண்மையிலே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு கொடுமையான ஒரு விஷயம் தான். ஸோ நிலம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது இந்த போர் மூலமாக தெரியுது. நிலத்தோட தாண்டி நிலம் மட்டும் கிடையாது, அந்த நிலத்தில் உள்ள அந்த கோயில், அந்த ஜெருசலம் அப்படிங்கிற அந்த புனித தலம் அப்படிம்பாங்க. ஸோ அந்த புனித தலத்தாலக்காக தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய சண்டை வந்து நடக்குது. உண்மையை சொன்னால் மதத்துக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த மிகப்பெரிய ஒரு சண்டை வந்து வெடிக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ மத வெறியர்கள் அப்படிங்கிறது நம்ம உலகம் பூரா இருக்காங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த மத வெறியர்களாக தான் இவ்வளோ பெரிய தாக்குதலை வந்து நடந்துட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரியான போர்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு எல்லாருமே அமைதி வந்து கடைபிடிக்கணும், எம்மதமும் சம்மதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு வந்தாலே போதும் இந்த மாதிரி போரை வந்து நம்ம தவிர்க்கலாம். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அரசியலும் வந்து உள்ளுக்குள்ள வந்து போயிட்டு இருக்குது. இஸ்ரேலுக்கு வந்து நிறைய மிகப்பெரிய பெரிய கவர்மெண்ட்ல வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இஸ்ரேல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக யூதர்கள் இருக்கக்கூடிய நாடுனால யூதர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே புத்திசாலியான ஒரு ஆளுங்க. அவங்களுக்கு தேவையான விஷயத்த வந்து அவங்க ஈஸியாக வந்து சாதிச்சுக்கிடுவாங்க. ஆனால் உண்மையில பார்த்தீங்கன்னா அவங்க அந்தளவு நல்லவங்க அப்படின்னு சொல்லிட முடியாது, ஆனால் புத்திசாலியானவங்க. ஸோ அவங்க வந்து அவங்க காரியவாதிகள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நிறைய யூதர்கள் வந்து பெரிய பெரிய பணக்காரங்களா உலகம் பூரா வந்து இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹிட்லருக்கு வந்து யூதர்கள்னாலே சுத்தமாக வந்து பிடிக்கவே முடியாது. ஸோ ஹிட்லர் வந்து யூதர்களை தேடி தேடி வந்து கொலை பண்ணாங்க. ஹிட்லருக்கு பயந்து போய் தான் பார்த்தீங்கன்னா பாலஸ்தீன்ல வந்து யூதர்கள் வந்து தஞ்சமடைந்தாங்க. ஸோ பாலஸ்தீன்ல தஞ்சமடைஞ்சு அங்கேயே வியாபாரம் பண்ணி அங்கே மிகப்பெரிய பணக்காரங்களா மாறி பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல நிறைய லேண்டை வாங்கி தான் வந்து இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு நாடே வந்து ஜூஸ் யூதர்கள் வந்து உருவாக்குனாங்க. இன்னைக்கு அந்த லேண்டுக்காக, அந்த இஸ்ரேல் லேண்டுக்காக அவங்க பாலஸ்தீனோட பூர்வீகம் உள்ள அந்த முஸ்லீம் மக்கள் வந்து பாலஸ்தீன் இஸ்ரேல் எங்களோட லேண்டு வேணும்னு சொல்லிட்டு அந்த ஹமாஸ் அப்படிங்கிற தீவிரவாத அமைப்பு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செயல்படுறாங்க. ஸோ வந்து மதமும் நிலமும், ஸோ மத பிரச்சனை தான் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு கொடூரமான ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நிறைய சின்ன சின்ன இது ஏன்னா ஒரு போர் வெடிக்கும் போது என்ன ஒரு பெரிய பிரச்சனைனா அப்பாவி மக்கள், நிறைய சின்ன சின்ன குழந்தைங்களாம் இறந்து போகிறத வந்து ஜீர்ணிக்கவே முடியாத ஒரு விஷயம். ஸோ இது வந்து இங்கே மட்டும் இல்லை, எல்லா நாடுகளையும் இது நடந்துகிட்டே இருக்குது. இந்த நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மிகவே ஒரு மோசமான ஒரு விஷயம் தான் வந்து நம்ம சொல்லணும். ஸோ இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்கு எல்லாம் எம்மதமும் சம்மதம், நம்ம தமிழில் சொன்ன மாதிரி யாதும் ஊரே யாவரும் கிளீர்.
எல்லா மக்களும் நம்ம மக்கள், நம் உறவினர்கள், மனித இனம், மனித நேயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உலகம் பூரா பரவுச்சுன்னா இந்த மாதிரியான போர்ல வந்து இந்த மாதிரி போர்கள், இந்த மாதிரி நிறைய மக்கள் இறந்து போறத நம்ம வந்து தவிர்க்கலாம். ஸோ ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலைல இந்த நியூஸ் பேப்பர் பார்த்தோன்னா ரொம்ப ஆடி போயிட்டேன். ரொம்ப மோசமான போட்டோஸ்ல வந்து நியூஸ் பேப்பர்ல வந்து போட்டிருக்காங்க. ஸோ ரொம்பவே கொடூரமா இருந்தது. இது போக பார்த்தீங்கன்னா இது ஒரு பக்கம் இருக்க, ஸோ மனுஷங்களால வந்து நிலத்துக்காக மத வெறியர்கள் இந்த சண்டை போட்டு நிறைய பேர் கொண்டுட்டு இருக்காங்க இஸ்ரேல. இது ஒரு பக்கம் இருக்க பார்த்தீங்கன்னா இன்னொரு சைடு வந்து ஆப்கானிஸ்தான்ல, ஆப்கானிஸ்தான்ல நிலநடுக்கம் வந்திருக்கு. ஸோ இந்த நிலநடுக்கத்துல 2100 பேர் வந்து இறந்து போயிருக்காங்க. ஸோ இது வந்து இயற்கை அழிவு, இது நம்மளால தவிர்க்க முடியாது. ஸோ அதுக்குமே பார்த்தீங்கன்னா மனுஷங்க தான் காரணம், மனுஷங்களோட அலட்சியம் தான் இயற்கை அழிவு வர்றதுக்கும் ஒரு முக்கியமான ஒரு காரணமா இருக்குது. இன்னைக்கு காலைல நான் நியூஸ் பேப்பர் வாங்கினேன், என்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பக்கத்துல ஃபர்ஸ்ட் பேஜ்ல ஃபர்ஸ்ட் ஹெட்லைன்ஸ்ல பார்த்தீங்கன்னா 1000 பேர் பலி அப்படின்னு போட்டிருக்கு. அது கீழே அப்படியே 2100 பேர் பலின்னு போட்டிருக்கு. கிட்டத்தட்ட இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நியூஸ் பேப்பர்ல முதல் பக்கத்திலே 3100 பேர் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு நெகட்டிவான ஒரு நியூஸ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ காலங்காலத்தில் எந்திரிச்சோட இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் பார்த்தா நம்ம மைண்ட் வந்து எப்படி இருக்கும், ஸோ நெகட்டிவ் தாட்ஸ் தான் வந்து வரும். ஸோ இதுக்கப்புறம் இந்த போராலாம் நடக்காம இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கடவுளை வந்து வேண்டிக்கிடுவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மேஜி சைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.